குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங், ஒண்டர்ஃபுல் ஈவினிங். நம்ம உலகத்துல பலதரப்பட்ட உயிரினங்களோட பகிர்ந்துட்டு வரோம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தி எத்தனை வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பூமியில 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கான். எவ்வளவு டைவர்சிட்டி பாருங்களேன். இந்த மாதிரி பூமிக்கு சொந்தமான உயிரினங்களை ரெண்டு வகையா அறிவாளர்கள் பிரிக்கிறாங்க, வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் முதுகெலும்பு உடைய உயிரினங்கள், இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். இங்க வெர்டிபிரேட்ஸ பிராடா 5 வகையா பிரிக்கிறாங்க. அவை மேமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ். முதல்ல நம்ம மேமல்ஸை பத்தி பார்ப்போம். மேமல்ஸ் தான் இந்த லிஸ்ட்லயே ரொம்பவும் புத்திசாலித்தனமான அனிமல்ஸ். எந்தெந்த அனிமல்ஸ் மேமல்ஸ்னா, கேட்ஸ், ராக்ஸ், டாக்ஸ், பீர்ஸ், ஹார்சஸ், எலஃபண்ட்ஸ், மங்கீஸ், ஏப்ஸ், லயன்ஸ், டைகர்ஸ், ஹைனாஸ், பேட்ஸ், வேல்ஸ், டால்ஃபின்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஆமா, மனிதர்களாகிய நம்ம மேமல்ஸ் தான். மேமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா, இவைகளுக்கு ஃபர் ஆர் ஹேர் இருக்கும், லைவா குட்டிகளை பெற்றெடுக்கும். மேமரி கிளான்ஸ் அப்படின்னா பாலூட்டி சுரப்பிகள் மூலமா பால் உற்பத்தி செய்யும். வார்ம் பிளட்டட் அன்யன் ஸ்வெட் கிளான்ஸ் கூட இருக்கும். ஆனா ஒவ்வொரு விதிக்கும் விதிவிலக்கு இருக்க மாதிரி மேமல்ஸ்லயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. மோனோட்ரமஸ் போன்ற சில மேமல்ஸ் முட்டையிட்டு தான் குட்டிகளை பெற்றெடுக்குது. அடுத்து பறவைகளை பத்தி பார்ப்போம். எல்லா பறவைகளுக்கும் பீக், ஃபெதர்ஸ், ரெண்டு விங்ஸ் அண்ட் லெக்ஸ் இருக்கு. அதோட எல்லா பறவைகளும் முட்டையிடும். இதனால பேர்ட்ஸ்ல பெருசா வேரியேஷன் இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உண்மையை சொல்ல போனா பறவைகளும் ரொம்ப டைவர்ஸான ஒரு இனம் தான். ஒரு சில பறவைகள் ஒரு நாணயத்தை விட சிறிதாகவும் இருக்கும், சில பறவைகள் 9 அடி உயரத்திற்கும் இருக்கும். நீங்களே சொல்லுங்க, பறவைகள்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரெக்கைகள் தானே. ஆனா உண்மை என்னன்னா, ரெக்கைகள் பறவைகளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா கொசுக்களுக்கும் ரெக்கைகள் இருக்கு, ஃப்ளைஸுக்கும் ரெக்கைகள் இருக்கு, வவ்வால்களுக்கும் ரெக்கைகள் இருக்கு. ஆனா இவையெல்லாம் பறவைகள் இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா பறவைகளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான விஷயம் ரெக்கைகள் இல்ல, ஃபெதர்ஸ் தான். எல்லா பறவைகளுக்கும் ஃபெதர்ஸ் இருக்கும். ஃபெதர்ஸ் பறவைகளை தாண்டி வேற எந்த உயிரினத்திற்கும் இல்ல. நம்ம பார்த்திருப்போம், பறவைகள் ஸ்ட்ரக்சரலி ரொம்ப டிஃபரெண்டான வடிவமைப்பு கொண்டது. அது மட்டும் இல்ல, பேர்ட்ஸோட ஸ்கெலிட்டன் பறக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். பட் லைட் வெயிட்னாலும் ரொம்ப வலிமையானவைன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பறவைகளிலும் விதிவிலக்கு இருக்கு. உலகத்திலேயே பெரிய பறவை ஆஸ்ட்ரிச் தான். இந்த பறவைக்கு ரெக்கை இருக்கு, ஆனா அதனால பறக்க முடியாது. ஆனா இதனால நல்லா வேகமா ஓட முடியும். அடுத்த எக்ஸப்ஷன் பென்குயின்ஸ். பென்குயின்ஸ்க்கு ரெக்கை இருக்கு, ஆனா இதாலையும் பறக்க முடியாது. ஏன், இதால ஓடக்கூட முடியாது. ஆனா ஆச்சரியமூட்டும் வகையில் இதனால நீந்த முடியும். இப்போ ரெப்டைல்ஸ் பத்தி பார்ப்போம். டர்டில்ஸ், டார்டாய்ஸ், க்ரோக்கடைல்ஸ், அலிகேட்டர்ஸ், லிசர்ட்ஸ், கிங்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ், இவையெல்லாம் தான் ரெப்டைலின் ஃபேமிலியை சேர்ந்தவை. ரெப்டைல்ஸ் எல்லாம் டைனோசரஸோட வம்சாவளி. ரெப்டைல்ஸோட மோஸ்ட் டிஃபைனிங் ஃபீச்சர் அவைகளோட ஸ்கேலி ஸ்கின் தான். பெரும்பாலான ரெப்டைல்ஸ் முட்டையிட்டு தான் பெற்றெடுக்கும். ரெப்டைல்ஸ் பொதுவா 4-limbed creaturesஆ தான் இருக்கும். பெரபான் இதை அழைப்பாங்க. ஆனா 4-limbed ரெப்டைல்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்னேக். அடுத்து ஆம்பிபியன்ஸ் பத்தி பார்ப்போம். ஆம்பிபியஸ் அப்படின்னா நீர் நிலம் இரண்டுலயுமே வாழ முடியும். ஆம்பிபியஸா இருக்கிறனால தான் இந்த உயிரினங்களுக்கு ஆம்பிபியன்ஸ்னு பேரு. அனைத்து ஆம்பிபியன்ஸும் உமை ஓவிபரஸ், அதாவது இவை முட்டையிட்டு தான் பெற்றெடுக்கும். ஆம்பிபியன்ஸ் பிறக்கும் போது கில்ஸோட பிறக்கும். இதனாலதான் இவைகளால அண்டர் வாட்டர்லயும் மூச்சு விட முடியுது. ஆனா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னன்னா, இவை வளர வளர லங்ஸையும் டெவலப் பண்ணிக்குது. அதனால ஆம்பிபியன்ஸ்களால காற்றையும் சுவாசிக்க முடியுது. இறுதியா பிஷஸ் பத்தி பார்ப்போம். நீங்களோட ஹால்மார்க் அட்ரிபியூட்டே அதோட கில்ஸ் தான். இதனாலதான் இவைகளால அண்டர் வாட்டர்ல கூட பிரீத் பண்ண முடியுது. ஆனால் சில ஆம்பிபியன்ஸ்க்கும் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கும் கில்ஸ் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா மீன்களுக்கும் ஃபின்ஸ் உண்டு. இவைதான் மீன்களை முன்னோக்கி நீந்த உதவுது. பிளஸ் எந்த மீன்களுக்கும் கால்கள் இல்லை. செகண்ட் மேஜர் கிளாசிபிகேஷனான இன்வெர்டிபிரேட்ஸ் பத்தி பார்ப்போம். இவை முதுகெலும்பு இல்லாதவை. எக்ஸாம்பிள், ஜெல்லி ஃபிஷ், இன்செக்ட்ஸ், வர்ம்ஸ், ஸ்குவிட்ஸ், ஆக்டோபசஸ் எக்ஸெட்ரா. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இன்வெர்டிபிரேட்ஸ் தான் மோஸ்ட் டைவர்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் தி வேர்ல்ட். அது மட்டும் இல்ல, 97% லிவிங் ஆர்கானிசம் இன்வெர்டிபிரேட்ஸ் தான். ஏன்னா பெரும்பாலான இன்வெர்டிபிரேட்ஸ் இன்செக்ட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ உலகம் பூரா எல்லா விதமான என்விரான்மெண்ட்லயும் பார்க்கலாம். இவற்றில் பெரும்பாலானவை சிம்பிள் அன்இன்டெலிஜென்டான உயிரினங்கள் தான். ஆனா சில இன்வெர்டிபிரேட்ஸ், செபலாபாட்ஸ், ஆக்டோபஸ் போன்றவை மிக மிக புத்திசாலியானவை. ஓகே, இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப உதவலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜப்பான் டோக்கியோவில் August 1st 15 days இருக்க போகிறதுன்னு சொன்னேன். வென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. August 5th அன்னைக்கு சாட்டர்டே 4 மணிக்கு இவெண்ட் நிச்சயமாக நடக்கும். வென்யூ வந்து பசேலா பேங்க்வே ஹால்,
லேண்ட்மார்க் வந்து சிஞ்சுக்கு ஸ்டேஷன் பக்கத்தில் 4 மணிக்கு. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, இல்லாட்ட அந்த வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொன்னிச்சிவா, அரிகாத்தோ. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.